செந்தட்டி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும் வைகாசி 28 முதல் ஆணி 2 வரைக்கும் இப்பொழுது சக்தி பீடங்களை பார்த்து கொண்டு வந்தாலும் ஆணி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய வாரம். எனவே ஆணி மாதத்திற்குண்டான பொது பலன்களும் அதற்குண்டான தெய்வ பரிகாரங்களையும், ஏனென்றால் ஒரு ஒரு தமிழ் மாதம் ஆரம்பித்தால் அந்த வாரத்தில் அந்த தமிழ் மாதத்திற்குண்டான பலன்களை சொல்வதனால் அந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வங்களும் அந்த மாதம் முழுவதும் எந்த தேகாரக்கத்தில் கவனமாக இருப்பதையும் நாம் எப்பொழுதும் பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் ஆணி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம். ஆணி மாதம் என்றால் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை, ஆணி 1லிருந்து ஆணி 32 வரை உள்ள நாட்கள். இந்த ஆணி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். காது மூக்கு தொண்டை விநாயகர் விஷயத்தில் கவனம். பெரிய ஏற்றம் கிடைக்கும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு கேட்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிதாக தொழில் அமைப்பு ஏற்படுவது, நலம் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்படுவது, முதலீடுகள் ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். முதலீடு செய்வீர்கள், ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படும். சில நஷ்டங்கள் ஏற்பட்டு நலம் வீடெல்லாம் வாங்கியிருந்தாலும் விரைவிலே அதில் ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படும். ரொம்ப நாட்களாக ஏதாவது பணம் அல்லது ஏதாவது வைத்து கொண்டு இதில் இந்த முதலீடு செய்யலாமா அந்த முதலீடு செய்யலாமா என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அது செய்யக்கூடிய காலகட்டம் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், பல விதத்தில் ஏற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய மாதம் ஆணி மாதம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரத்தத்தில் அதிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் பார்த்துக்கொள்வது. துர்கை வழிபாடு மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, பெற்றோர் பெரியோருக்கு வீடு நலம் போன்ற விஷயத்தில் இருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயம் பயணங்கள் அனுகூலத்தை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தேகாரோக்கியத்தில் குறிப்பாக 40 வயது கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை இந்த ஆணி மாதத்திற்காக செய்து கொள்வது புத்திசாலித்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் தான். தேகாரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சுளுக்கு போன்ற பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சட்டத்துக்கு உட்பட்டவர்களுடைய நிழல் மிக கவனம், சட்டத்துக்கு உட்படாதவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது, சட்ட சிக்கல் வராமல் இருப்பது, குறிப்பாக பதட்டமில்லாமல் இருப்பது, உத்தியோகத்தில் அதிக கவனமாக இருப்பது, உத்தியோகத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய கஷ்டத்தையோ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்துவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருத்தங்கள் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் காணப்படும். முதுகு தண்டுவட கோளாறு மிக கவனம். கடக ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி வரலாம், அதனால் சுவாச கோளாறு திடீரென்று ஏற்படலாம். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு, கோவிந்தநாமாலி சொல்வது கவனம். உணர்ச்சி வச பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அனுகூல அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியாரிடம் நல்ல அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சட்ட சிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் புது பொலிவு ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, ஸ்பைன் விஷயத்தில் அதிக கவனம், கால் பாதங்கள் மிக கவனம், சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம், தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம், பெற்றோர் பெரியோருக்கு யோக காலங்கள், பழைய கடன்கள் பைசு செய்வதற்குண்டான அமைப்பு, சமூகத்தில் கௌரவமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிதாக வீடு நலம் வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். டக்கென்று உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய ஏற்றத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்குன்ற அனுகூலம், பிள்ளையார் வழிபாடு வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளில் அதிக கவனமாக இருப்பது அதைவிட முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ டக்கென்று நீங்கள் நினைக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சளி தொந்தரவு மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சுவாசக் கோளாறுகள் ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் கவனம், மகான்கள் வழிபாடு குருமார்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம், கண்டிப்பாக வாகனங்களில் சிறிது கவனம், மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் பல விதத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலங்கள் காணப்படும். ஆறாம் இடத்தில் ராகுவும் பன்னிரெண்டில் கேதுவும் இருப்பதனால் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க விரயங்களை குறையக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, பதட்டம் சம்பந்தப்பட்ட, படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். முருகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள விடும். நரசிம்மர் காயத்ரி சொல்ல சொல்ல மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசு துறை அரசியல்வாதிகள் பதட்டம் இல்லாமல் இருந்தால் சிக்கல் இருக்காது. பதட்டப்பட்டால் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய காலகட்டம் விருச்சகம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விருச்சகத்திற்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்த்தாலும் ஒரு விதமான இரக்கமான சூழ்நிலை, மன அழுத்தமான சூழ்நிலையே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு, வயிறு சம்பந்தப்பட்ட வழிபாடு, பாதம் சம்பந்தப்பட்ட வழிபாடு கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு பயணங்களை முடித்து வீட்டிற்கு வருவதோ அல்லது புது பயணங்களை மேற்கொள்வதோ ஏற்படக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்திலிருந்த
பதட்டம் குறையும். புது உத்தியோகம், புது படிப்பு, புது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதம் கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பு என்பதை இந்த ஆணி மாதத்தில் நம்புவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, மயக்கம் சம்பந்தப்பட்ட ஹெல்மெட்டெல்லாம் போட்டுக்கொண்டு வண்டியில் போவது நன்மையை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜெயம் ஜெயம் ஜெயம், வெற்றி ஜெயம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையோ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அரசு அரசியல் துறையில் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு வயிறில்தான் தொந்தரவு, அதே போல் மயக்கம் வருவது, பதட்டம் வருவதெல்லாம் ஏற்படும். அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் குரு பார்வை இருப்பதனால் அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு நாள் மருத்துவமனை, ஏதாவது ஒரு நீண்ட நாள் பெண்டிங்காக இருந்த தேக ஆரோக்கியத்தை எல்லாம் சரி செய்து கொள்வது ஆச்சரியத்தக்க முடிவாக காணப்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசா சொல்லி கொண்டு வருவதும் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரத்தில் அதிக கவனம். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற விஷயத்தில் அதீத கவனம். பிள்ளையார் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலமும் அனுகூலமும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். லாபம், சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, சுபகாரிய தடைகள், வண்டி வாகன மாற்றங்கள் நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரும். உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் மனதளவில் பேசி அவர்களுக்கு ஆக்கப்படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதும் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதமான 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். இதை செய்வதன் மூலமாக ஆணி மாதம் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் வருவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உள்ள வார பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு அம்பாள் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. இந்த வாரத்துக்கு பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை. நலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் அமைப்பு ஏற்றும். தொழில் சார்ந்த விஷயத்தில் சரியான முதலீடுகள் செய்வீர்கள். பணம் பல விதத்தில் வரக்கூடிய பிராப்தம். முதலீடுகளும் அனுகூலத்தை தரும். தொழிலில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிபி, கொலஸ்ட்ரால், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிதாக பார்த்து கொள்வது புத்திசாலி. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், நண்பர்கள் பயணம் அனுகூலம். நட்பு விஷயத்தில், உறவு விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இப்போ படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் பிராப்தங்கள் கைகூடும்.
தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது பொறுப்புகளுக்கு வருவீர்கள். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு யோகம் தெரியும். பழைய பிரச்சனைகளிலிருந்த அமைப்பு, எதிரிகளிலிருந்த பிரச்சனைகள், சத்துருக்களால் இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி காணப்படும். எல்லாவற்றிலும் படிப்படியாக ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோனிய குறைபாடு நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். கடல் கடந்து வியாபாரம் செய்வதற்குண்டான ஆலோசனைகள் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பாராமுகமும் சண்டை சச்சரவும் நீங்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் பெரிய பலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலும் தீரும். வெளிவட்டாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலும் தீரும். அசையாமசையா பொருள் சேர்க்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோக பலம். மகான்கள் வழிபாடு பதப்படத்தை இந்த வாரம் குறைக்கும். பிள்ளைகளுடைய விஷயம் அனுகூலம். துணை அல்லது துணைவியாருடைய கனவுகள் நிறைவேறும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு விதமான அழுத்தம் இருந்த சூழ்நிலை படிப்படியாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். தேகாரக்கத்தில் ப்ரெஷர் ஏரியாவையும் காது மூக்கு தொண்டை விஷயத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பிலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் இருந்த கௌரவம் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், உத்தியோகத்தில் ஏற்றம், கூட்டுத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு திடீர் தைரியம் அனுகூலத்தை தரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். சிலர் பசு மாடுகளை கூட வாங்கி வளர்ப்பதற்குண்டான முயற்சி அல்லது பசு மாடுகளை கோயில்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதெல்லாம் சந்தோஷமான அமைப்பாக ஏற்படும். வாயில்லா ஜீவராசிகள் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குழந்தைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மகான்களுடைய ஆசீர்வாதம் பலப்படத்தை ஏற்படுத்தி தரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். பெரியவர்களின் ஆசீர்வாதம், தெய்வங்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், சினிமா துறையினர், அதேபோல் அரசு துறையினர், திடீரென்று அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல நேரமும் நல்ல காலமும் கிடைக்கப்பெறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஆணி மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். எனவே கொஞ்சம் இந்த வாரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அலர்ஜி ஒவ்வாமையில் இந்த வாரத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் கண்களில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் சரி செய்து கொள்வதும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தும். புது கடன் அமைப்பு வட்டி குறைந்த விதத்தில் கிடைப்பதற்காக அலைந்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் ஏற்படும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மட்டும் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். சிறிய வாக்குவாதம் அண்டை அயலார் வீடோ, நட்பிலோ, வேறு தெரியாத புதுமுகத்திலோ, பயணங்கள் சமயத்திலோ செய்யாமல் இருப்பது புத்திசாலித்தனம்.
தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், புத்திசாலிகளான அமைப்பு, பெற்றோர் பெரியோருக்கு சிறிய தேக ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து சுய மருத்துவம் எடுத்துக்கொண்டால் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை மிதுனத்திற்கு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது, தொழில் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதம் கூடாது, தொழில் சார்ந்த விஷயத்தில் பேப்பரை போட்டுவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது பதட்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், லாபம், அனுகூலம், விரையும் சுபவரியும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு ஏதாவது செலவுகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் காணப்படும், திடீரென்று உங்களை வந்து பழி சொல்வதற்குண்டான சூழ்நிலை காணப்படும். பதட்டமில்லாமல் நியாயத்தையும் தர்மத்தையும் பொறுமையாக எடுத்து வரையுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். சுற்றி இருப்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள். தேவையில்லாதவர்களுடைய சகவாசத்திலிருந்து படிப்படியாக நகர்ந்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். கோளர் பதிகத்தை சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் சிவனுடைய சரணாகதி அடைவது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு கழுத்து சுளுக்கு, முதுகு வலி, முதுகு பிடிப்பு போன்ற விஷயம், பயணங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உடற்பயிற்சியும் தேகாரோக்கியத்தையும் மறந்து விடுவது தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, சளி தொந்தரவெல்லாம் டக்கென்று வரலாம். அதிக கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்திற்கும் அதிக கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியமான அமைப்பு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி தேவையில்லாத வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் வார்த்தைகளால் தேவையில்லாத பதட்டத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்கள் கூட உங்கள் மீது அன்பு கொண்டவர்களிடம், பாதுகாப்பாக இருக்கவர்களிடம் மட்டும் பேசுவது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம், யோகமும் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம், பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், லாபமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு, வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு, வெளியிடம், தொழில், குடும்பம் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, மனதில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு தெம்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, பெற்றோர் பெரியோருக்கும் சிறுவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுடைய பெற்றோர் பெரியோர்களுக்கும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராகுவின் சாராம்சம் பயணங்களை மேற்கொள்ளும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடவே கூடாது. அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் உடம்பு வலியினால் பல கஷ்டங்கள் காணப்படும். குறிப்பாக பாதத்தில் தேவையில்லாத உபத்திரங்கள் காணப்படும். காலு, பாதம், தொடைப்பகுதி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் ஹார்மோன் குறைபாடுகள் மனதில் ஒரு போட்டு தாக்கும். எனவே உடற்பயிற்சியை விடாமல் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலம், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். புது கூட்டு கிடைப்பதற்கு உண்டான ஆச்சரியமான அமைப்பு அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான அனுகூலமான காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தெய்வீக வழிபாடில் விநாயகரும் சிவனும் கும்பிட கும்பிட சர்வதோஷமும் நிவர்த்தி ஏற்பட்டு சர்வ வெற்றி ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், தாய்
தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அதை விட ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், பெற்றோர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதய பகுதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், புத்திசாலிகள், சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். குருவின் பார்வை இருப்பதனால் வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கென்று அடிக்கும், அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் ஏற்படும். பெருமாள் தாயார் வழிபாடு, கோவிந்த நாமாவளியை உச்சரிப்பது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றம், சத்ரு ஜெயம், புது பொறுப்பு, அரசு உத்தியோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அரசாங்கத்தில் கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும். படைப்பாளிகளுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எந்த விதத்திலும் யோகா, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, அதே போல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எல்லா லெவல்லையும் அனுகூலம் காணப்படும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய கண்டுபிடிப்புகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக புதனுடைய சாரம் சரியில்லை என்பதனால் தேகாரோக்கியம், வாகன அமைப்பு, அவமானங்கள், கோபமே கூடாத ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் அவர்களுடன் பேசி அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதோ புத்திசாலித்தனமான அமைப்பு. ஜென்மத்தில் கேது இருப்பதனால் ஒரு விதமான மன அழுத்தம், ஒரு விதமான பதட்டம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் பிள்ளைகள் விஷயத்தில் முழு கோபத்தை காட்டுவீர்கள். அது கூடாது கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் கோளாறு இருப்பின் கோளர் பதிகத்தை கேட்பதே விசேஷமான அமைப்பு என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் நிச்சயமாக படிப்பு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைப்பதற்குண்டான ஆச்சரியமான அமைப்பு என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்க்கட்டும். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்கார். துர்கை தான், துர்கையை பிடிச்சிக்கங்க. பல விதத்தில் நன்மை, குடும்பத்தில் கோபம் வேண்டாம், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். முடிந்தால் ஒரு லீவு போட்டுட்டாவது எங்கேயாவது சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உறவுக்கோ கோயிலுக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த எடுத்துருக்கோம், ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருப்பீங்க, யாருமே உங்களை கண்டுக்கிறது இல்லை, அதெல்லாம் உண்மையான அமைப்பு இல்லை. மனமிட்டு பேசினால் எல்லாம் போயிடும். ராகு அற்புதத்தை ஏற்படுத்துவார், தொட்டதெல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்துவார், மனதில் இருந்த பாரத்தை குறைப்பார், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலத்தை தருவார், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரி அமைப்பு அனுகூலம் தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் மிக அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு தரும். பூமி, தொழில், நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் தைரியமான ரிஸ்க் எடுங்கள், பதட்டம் வேண்டாம், பெற்றோர் பெரியோருடன் கோபதாபம் வேண்டாம். கண்டிப்பாக புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க உணவளிக்க அனுகூலங்கள் பெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றமெல்லாம் ஏற்படும். சுபகாரியத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வதே ஆசீர்வாதத்தினுடைய அனுகூலமான அமைப்பு. அபிராமி அந்தாதியில்
40 59 75 மட்டும் தயவுசெய்து படிப்பது ஆச்சரியமான அமைப்பு ஏற்படும். சத்ரு ஜெயம், ரோக ஜெயம், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட துலாராசிக்காரர்களுக்கு அனுகூலமான செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். வயிறு அசிரிட்டி கவனம். உடன் இருப்பவர்களே தேவையில்லாத பிரச்சனைகளை ஆரம்பிப்பார்கள். குடும்பமாகட்டும், உறவாகட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், அதிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், வாகன அமைப்பு, கூடா நட்பு கேடு விளைவது கொஞ்சம் அதிக கவனமாக இல்லை என்றால் அவமானம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மனதில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு மனசஞ்சலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருப்பது சகல விதத்தில் நன்மை. சிறிய சஞ்சலங்களோ சிறிய பதட்டமோ தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத கஷ்டத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா கேட்பது தான் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சத்ரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் எப்படி எதிரிகள் இருப்பார்கள், எந்த ரூபத்தில் இருப்பார்கள் என்று தெரியாது. எல்லா விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கவனத்துடன் கையாளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிறிய அலர்ஜி ஒவ்வாமை வந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தான் உண்டு, தன் வேலை என்று சுருங்கி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிப்பது அடுத்த 60 நாட்களுக்கு புத்திசாலித்தனமான அமைப்பு. உறவாக இருந்தாலும் வெளியிடமாக இருந்தாலும் கவனத்துடன் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு, மகான்கள் வழிபாடு, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம், பெயர் புகழ் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பாராமுகமாக இருந்தவர்களெல்லாம் தேடி வரக்கூடிய பிராப்தம், பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் ஏற்றங்கள் ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் சுபகார தடைகள் நிவர்த்தி ஏற்படும், வாங்குவது விற்பது போன்ற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், பெருமாள் வழிபாடு பதட்டமில்லாமல் முன்னேறும். கால் பாதம் முட்டி வலி கவனமாக இருக்க வேண்டும். வயிறில் திடீரென்று அஜீர்ண கோளாறுகள் உருவாகக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பூமி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பதட்டமில்லாமல் முன்னேறக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பழைய நண்பர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கும். கண்டிப்பாக வெற்றிகள் பக்கத்தில் வந்தாலும் சிறு சிறு தடைகள் காணப்படுவது சனியுடைய ஆதிக்கத்தினுடைய அமைப்பு. சனி பார்வையை 9 இடத்தில் இருப்பதனால் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பசுமாடுகளுக்கு உணவளிக்க அந்த பசுமாடு உணவு சாப்பிட கர்மாக்கள் தீரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலமும் அனுகூலமும் அதிர்ஷ்டமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும்
பெற்றுத்தரும். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் எல்லாம் அதிசயமான அமைப்பு ஏற்படும். சத்ருநாசம், ரோகநாசம், நம்ம படிப்பில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், கூட்டு தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமெல்லாம் மிகப்பெரிய கௌரவத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் படிப்படியாக முன்னேறுவது ஆச்சரியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் தைரியமும் முன்னேறக்கூடிய காலகட்டம். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட உபத்திரம், இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள விஷயத்தில் அதிக கவனம். கண்டிப்பாக ஆணி மாதம் பலவித ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். சத்ரு ஸ்தானத்தில் இருந்த பதட்டத்தை குறைக்கும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ப்ரமோஷன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அதிசயத்தை ஏற்படுத்தி தரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் ராகுவின் அனுகூலத்தால் ஏற்படும். கோயில் மார்க்க பயணங்கள், கோயில் மார்க்க விஷயம், கண்டிப்பாக முதலீடுகள்லாம் ஆச்சரியத்தை ஏற்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நிறைய ஆச்சரியம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதெல்லாம் ஆச்சரியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயமில்லாமல் முன்னேறுவது மகரத்திற்கு பெரிய விதமான சக்சஸ் ஏற்படும். தடுங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. கூட நட்புக்காக தேவையில்லாதவர்களிடம் பகைத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், பிள்ளைகளுடைய அமைப்பில் பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் அனுகூலமான செய்திகள். வீடு மாற்றம், நலம் மாற்றம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவதும் சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கோளர் பதிகத்தை கூற கூற நன்மைகள் அனுகூலங்கள் வருவதும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதும் திடீர் அதிர்ஷ்டம். நீண்ட நாட்களாக தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை என்று படிப்பில் தடையெல்லாம் சொல்லி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். நல்ல முன்னேற்றம், ஏற்றத்தை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும். தனிப்பட்ட முறையில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய ராசி. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பற்றி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவது, நிலத்தில் ஒரு வீடு கட்டுவது, நிலத்தில் புதிய முயற்சிகள் செய்வதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். கண்டிப்பாக நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் மட்டும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம்,
பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும், தொடர்ச்சியாக காணப்பட்ட அனுகூலங்கள் மேன்மையடையும், சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்ற நிவர்த்தி ஏற்படும், வீடு நலம் கல்யாணம் பிள்ளைகள் சந்தான புருஷங்கள் புது வரவுகள் புதிய முதலீடுகள் வளர்ப்பு பிராணிகள் வருவது தெய்வீக காரியங்கள் வருவது கோயில் காரியங்கள் செய்வதெல்லாம் கும்பத்திற்கு ஏற்படக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏழரை சனி தாக்கம் இருப்பதனால் வாகன அமைப்பிலும் கூடா நட்பிலும் கவனம். யாராவது ஏதாவது ரேக்கி விட்டுட்டு அதுக்கு பலியாகாமல் இருந்தாலே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆணி மாதம் ஆரம்பிப்பதனால் இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், அலர்ஜி சார்ந்த விஷயம், அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், டிப்ரெஷன் விஷயம் அதிக கவனம். பற்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் செய்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். ராகு கேது அமைப்பு இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கோளர்பதிகம் மேஜிக் செய்யக்கூடிய அமைப்பு பாடல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்பட்டால் செய்து கொள்வது நன்மை. வண்டி வாகனத்தில் பழுதிருந்து அப்படியும் ஓட்டிக்கொண்டு போவது ஆபத்தை விளைவிக்கும். வண்டி வாகனத்தில் பழுதுகள் சீரமைத்துக் கொள்வது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்திக் கொள்வது, அசையாமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது, நகை சம்பந்தப்பட்ட விஷயம் ஷேர் முதலீடுகள் எல்லாம் ஆச்சரியமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, பெரிய அளவு அனுகூலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்வது, உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படுவது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான செய்தி சந்தோஷமான செய்தி மிகப்பெரிய ஏற்றமான செய்தி என்பது மீன ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். வாகன அமைப்பு பரிபூர்ண அனுகிரகம். இதுவரை 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.